ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரவை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உப்புமா சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இப்படி ரவை கொழுக்கட்டை செய்து கொடுக்கலாம். சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், சூப்பரா இருக்கும். ரவை கொழுக்கட்டையும் தேங்காய் சட்னியும். வாங்க கிச்சன் போலாம். தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம் அன்பானவர்களுக்கு நாம் அளிக்கும் சிறந்த பரிசு ஆரோக்கியமான உணவு. ரவை குழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் தயாரா இருக்கு. ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். அவிச்சு சாப்பிட்றதுனால ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லிக்கீரை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். தேவைக்கு உப்பு இருக்கு. இப்போ முதல்ல ஒரு கப் ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மணம் வரும்படி வறுத்துக்கணும். ஏற்கனவே வறுத்த ரவைனாலும் நீங்கள் லேசாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் ரவை சூடாக இருக்கும். ரவை கருகிடக்கூடாது, செவந்துடக்கூடாது, வெள்ளையாக இருக்கணும். மணம் வரும்படி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ வறுத்த ரவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கலாம். கொழுக்கட்டை மாவு வறவணும். இதுக்கிடையில் நம்ம அடுப்பில் இட்லி பாத்திரம் அல்லது ஒரு ஸ்டீமர் எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிடுங்க, பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு வரவதற்கு ரவையை நான் தட்டியிருக்கேன் சூடாக. அத்தோடு ஒரு கப் தேங்காய் துருவல், அப்புறம் நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம், ஒரு சிறிய பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மல்லிக்கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை. காரம் உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இஞ்சி துருவல் வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா விரவிக்கோங்க. சூடு பொறுக்குன்னா நீங்கள் கையால் விரவுங்க, இல்லைன்னா அகப்பையால் நல்லா விரவி விட்டுருங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் சூடான தண்ணியே சேர்த்து தான் விரவ போகிறோம். அப்போ தான் அந்த ரவை ஈத்துக்கும். ஸோ ஒரு ஒரு கப் ரவைக்கு 150 ml வெந்நீர் தேவைப்படும். நீங்கள் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த ரவை வந்து அந்த தண்ணியை ஈர்த்துக்கும். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். மாவும் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணியை சேர்த்து வரவுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து மாவை வந்து வரவி கொழுக்கட்டை பிடிச்சி அவிச்சு எடுக்கணும். இப்போ இதுக்கடையில் சட்னி அரைச்சிடலாம். ஒரு அரை கப் தேங்காய்க்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு மேஜை கரண்டி, பொட்டுக்கடலை, ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு, தேவைக்கு உப்பு போட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நான் புளி சேர்க்க மாட்டேன். நீங்கள் விருப்பமான ஒரு ஒரு சின்ன கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு, தாளிச்சிடலாம். நீங்கள் தாளித்து வச்சுக்கோங்க, தாளிக்காமையும் கூட பரிமாறலாம். இப்போது ரவை கொழுக்கட்டைக்கு உண்டான மாவு தயாராகிடுச்சு. நல்லா ஊறி பிடிக்கிறதுக்கு கொழுக்கட்டை சூப்பராக வருது பாருங்கள். முதல்ல பிடிச்சி பார்த்துக்கோங்க. கொழுக்கட்டை பிடிக்க வந்துச்சுன்னா பக்குவம் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ஒரு கப் ரவையில் 12 கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இட்லி பானையில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆவி வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த பிடித்த கொழுக்கட்டைகளை அடுக்கிடலாம். தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க, கொழுக்கட்டை ஒட்டாமல் இருக்கும். இல்லாட்டி துணியில் வச்சும் அவிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். கொழுக்கட்டையை அடுக்கிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த டிஃபன் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் செய்திடலாம். ஈஸியாக டக்குன்னு காலை மாலை இரவில் செய்து கொடுக்கலாம் இந்த ரவை கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள், ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. அவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எடுத்து ஒரு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோட பரிமாறி பாருங்கள். எல்லோரும் பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஏதாவது சால்னா இருந்தால் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ ரவை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பரிமாறிடலாம். கையில் ட்ராக்கிங் வாட்ச் போட்டு விட்ருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ ஹோம் குவாரண்டைனில் நான் இருக்கேன். அலைன் வந்தாச்சு, கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிச்சயம் இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாஃப்டான ரவை கொழுக்கட்டையை கண்டிப்பாக செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு புதிய டிஷ்ஷாக இருக்கலாம். நிறைய பேர் செய்வீங்களான்னு தெரியாது. நிச்சயமாக செய்து பாருங்கள். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.